பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்னென்ன, அந்த கெட்ட குணங்களை நீக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். முந்தைய நிகழ்ச்சியில் வந்து பிடிவாத குணமுள்ளவர்களை பற்றி பார்த்தோம். நாம் தவறு செய்துவிட்டு நியாயப்படுத்தும் போதும், தவறை மறைப்பதற்கு நொண்டிச்சாக்கு சொல்லும் போதும் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து எரிச்சல் அடைவாங்க. சிலர் வந்து நம்முடைய தலைமுறை சார்ந்த வாழ்க்கை முறை, உடை, உணவு, பழக்க வழக்கம்தான் சரி, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் மாற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை பார்ப்போம். ஆரோக்கியமாகவும் ஆக்கபூர்வமாகவும் எந்த உணவு முறை வாழ்க்கை முறை இருந்தாலும் காலத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப பிடிவாதம் பிடிக்காமல் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமுங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற கெட்ட குணம், நாம் நீக்க வேண்டிய கெட்ட குணம் வந்து பொறாமை. நான் யார், எனக்கு என்ன வேணும், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற தெளிவு இருக்கிறவங்களுக்கு பொறாமை இருக்காது. ஒன்றை மட்டும் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும், பொறாமை என்பது நமது இயலாமையின் வெளிப்பாடு. நம்மால் முடிகிற வேலையை நாம் செய்யும் பொழுது அடுத்தவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அடுத்தவங்க மேலே வந்து பொறாமை வராது. நம்ம செய்ய முடியாததை இன்னொரு ஆள் செய்துட்டானே அப்படிங்கிற நினப்பு வரும் பொழுது நமக்கு வந்து பொறாமை வருது. நாம் செய்ய முடிஞ்ச விஷயத்தை நாம் செய்வோம், நம்ம விட சிறப்பாக மற்றவங்க செஞ்சாங்கன்னா அதை பாராட்டிட்டு போவோம், அவங்களுக்கு அதிக திறமை இருக்குது, அதனால் வந்து நம்ம செய்ய முடியாத வேலைகளை அவர்களால் செய்ய முடியுது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு அவர்களை பாராட்டக்கூடிய மனப்பக்கம் வந்துடுச்சுன்னா பொறாமை கூட நம்மக்கிட்ட இருக்காதுங்க. பொறாமைப்படுவதுங்கிறது நமக்கு அதனால் நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஆனால் பொறாமைப்படுறதுனால நமக்கு பறிபோவது என்னன்னு கேட்டால் அது நம்மளுடைய நிம்மதி. பொறாமைப்படுறவர்களுக்கு நிம்மதி பறிபோகும், ஆனால் கிடைக்க போகிறது ஒன்றுமே இல்லை. எனக்கு கிடைக்கிறது வந்து அவனுக்கு, எனக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு நிறைய பேர் பொறாமப்பட்டு ஏங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நல்ல குணம் வந்து என்னென்னா, நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும், நமக்கு தகுதியும் திறமையும் இல்லைன்னு போது நமக்கு வந்து அது கிடைக்க போகிறதில்ல. அதனால் பொறாமைப்படுறதுனால நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. பொறாமைப்படுறதுனால நம்முடைய சுய கௌரவம், தன்னம்பிக்கை வந்து நம்ம விட்டு போயிடும். அதனால் பொறாமைப்படக்கூடிய குணத்தை வந்து நாம் வந்து நீக்கணும். அடுத்து நாம் நீக்க வேண்டிய கெட்ட குணம் பேராசை. குறுகிய காலத்தில் குறுக்கு வழியில் தமது தகுதிக்கு மீறி நாம் எதையாவது அடைய நினச்சோன்னா அது ஆபத்தில் தான் நம்ம கொண்டு போய் விடும். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலுக்கே மோசம் போனவர்களை பற்றி நம்ம பேப்பரில் படிச்சிருக்கிறோம். உழைக்காமல் நமது தகுதிக்கு மீறி நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டினாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவர்கள் மோசடி கும்பலை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த காலத்துலேயும் பித்தளையை கொடுங்க நான் தங்கமாக ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார், அவரை நம்பி பல லட்சம் கொடுத்தேன், ஏமாந்துட்டேன். உள்நாட்டில் இல்லை வெளிநாட்டில் நம்முடைய தகுதிக்கு மீறி வேலை சம்பளம் கொடுக்கறதா சொன்னார், நான் பல லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டேன். அல்லது 100,000 கொடுங்க, உங்களுக்கு 2,000,000 நான் கொடுக்குறேன், பணத்தை இரட்டிப்பு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னார், அவரை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம பேப்பரில் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆசை வார்த்தைகள் காட்டக்கூடிய நபர்கள் உங்களை வந்து அணுகி உங்களுக்கு பேராசை வர்ற மாதிரி வர அவங்க பேசினாங்கன்னா அவங்க வந்து இந்த மோசடி கம்பெனிகளோட ஏஜென்ட்டுகளாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க. பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோன்னா நமக்கு பேராசை வராது. சரி நேயர்களே, இதுவரைக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்னென்ன, அதை எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக எதிர்மறை குணங்கள் என்னென்ன, அதனால் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கும், அந்த எதிர்மறை குணங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எதிர்மறை குணங்கள்
இயற்கையாகவே பெரும்பாலும் எல்லோருக்கும் தோணக்கூடிய குணங்கள் தான். ஏன் இதை இதர் எதிர்மறை குணங்கள்னு சொல்கிறோன்னா, இந்த எதிர்மறை குணங்கள் வந்து நம்முடைய சக்தியை வீணடிக்கும், கவனத்தை திசை திருப்பும், நம்முடைய வேகத்தை குறைக்கும், அறிவை மழுங்கடிக்கும். இதனால தான் இதை எதிர்மறை குணங்கள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் எதிர்மறை குணம் வந்து கவலை. நம்முடைய வாழ்க்கையில் இழப்பு, ஏமாற்றம், தோல்வி நேரும் பொழுது கவலை ஏற்படுவது இயற்கை. ஆனால் நம்முடைய மனதில் கவலை நிரந்தரமாக குடிபுகுந்தால் மன அழுத்தத்தில் கொண்டு போய் முடியும், நம்முடைய வாழ்க்கை விரக்தியிலே இருக்கும். கவலை மனநலத்தை பாதிப்பதோடு விடாமல் நம்முடைய உடல் நலத்தையும் பாதிக்கும் என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. கவலையை மறப்பதற்கு வந்து பலர் மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது, தாடி வளர்க்கிறது, தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொள்வது, அல்லது தங்களை தாங்களே சித்திரவதை செய்து கொள்வது, இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்க. இப்படி செய்கிறதுனால அது கவலைக்கான சரியான தீர்வாக அமையாது. கவலையின் உச்சக்கட்டத்தில் இருப்பவர்கள் வந்து மனநல மருத்துவர்களையோ கவுன்சிலர்ஸையோ அணுகி ஆலோசனை கேட்கலாம். நம்முடைய நாட்டில் வந்து தவறான கருத்து இருக்குது, அதாவது பைத்தியக்காரர்களுக்கு தான் மனநல மருத்துவரோட போய் பார்க்கணும்னு. அவசியம் இல்லை. மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், விரக்தியின் உச்சத்தில் இருப்பவர்களோ மனநல மருத்துவர்களையோ கவுன்சிலர்ஸையோ அணுகி ஆலோசனை கேட்கலாம், தவறில்லை. சரி நேயர்களே, இதுவரைக்கும் நம்முடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய எதிர்மறை குணங்கள் என்னென்ன, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக இன்னும் சில எதிர்மறை குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலோ கேள்விகள் இருந்தாலோ program@peppersTV.com என்ற இமெயில் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.